கோலிவுட்டோட நடிப்பு அரக்கனாக பார்க்கப்படுற சூர்யா இப்போ சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் இப்போ விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த படத்தோட சேர்த்து மொத்தமாக அடுத்தடுத்து சூர்யா நடிப்பில் 5 படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. கங்குவா படத்துக்கு அப்புறமா சூர்யா அடுத்ததாக சுதா கொங்காராவோட இயக்கத்தில் புறநானூறுன்ற படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பை இந்த மாதமே ஆரம்பிக்கவும் போகிறாங்க. இந்த படத்தோட தொடர்ச்சியாக பிரபல இந்திய இயக்குனர் ராகேஷ் ஓம் பிரகாஷோட இயக்கத்தில் கர்ணான்ற படத்துலையும் நடிக்க இருக்காரு. இந்த படம் மூலமாக தான் சூர்யா பாலிவுட்டுக்கு என்ட்ரி ஆகிறாரு. இந்த படத்தோட ஸ்டோரி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மகாபாரத கர்ணன் கதையை மையமாக வச்சு உருவாகிறதால படத்துக்கும் டைட்டில் கர்ணான்னு வச்சுருக்காங்க. இதில் சூர்யா கர்ணனாக நடிக்கிறாருங்க. மேலும் விக்ரம் படத்தில் ரோலக்ஸ்ன்ற கேரக்டரில் மிரட்டி விட்ட சூர்யா மறுபடியும் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரோலக்ஸ் கேரக்டரை மட்டுமே மையமாக வச்ச ஒரு படத்துலையும் நடிக்க இருக்காரு. கூடவே இரும்பு கை மாயாவின்ற படத்துலையும் நடிக்க இருக்காருங்க லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில். லோகேஷ் ரஜினி 171 படத்தை முடிச்சுட்டு அதை தொடர்ந்து கார்த்தியோட கைதி 2 படத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா இரும்பு கை மாயாவி அல்லது ரோலக்ஸ் படப்பிடிப்பில் சூர்யா கூட இணைவார். அதே போல் தெலுங்கு இயக்குனர் சந்து மொண்டடி கூடையும் சூர்யா ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை கேட்டுட்டு அதுக்கு ஓகேவும் சொல்லிட்டாருங்க சூர்யா. இப்போ இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் மற்றும் முன்கள பணிகள்லாம் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 5 படங்கள் கூட இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட வேட்டையன் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்க இயக்குனர் டிஜே ஞானவேல் மற்றும் அயலான் பட இயக்குனர் ரவிக்குமார், மலையாள இயக்குனர் லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி, இந்த 3 இயக்குனர்களுமே சூர்யாவுக்காகவே எழுதப்பட்ட கதையையும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 3 இயக்குனர்களோட படங்களை வாடிவாசல் படத்தில் நடித்து முடித்ததுக்கு அப்புறம்தான் நடித்து கொடுக்க சூர்யா முடிவெடுத்திருக்காரு. சூர்யாவுடைய லைனப்ஸை கேட்கவே மிரட்டலாக இருக்குங்க. படம் ரிலீஸ் ஆனால் இன்னும் மிரட்டலாக இருக்கும். அடுத்தடுத்த வெற்றி படங்களை மட்டுமே சூர்யா கொடுத்துட்ருக்காரு. அதனால் கதையையும் நிதானமாக கேட்டு தான் ஒவ்வொரு படத்தையுமே ஓகே பண்ணுவார்.